சித்தமுண்டு சுத்தமாகு என்று சொல்லி சுகமாக்கினீர். சித்தமுண்டு சுத்தமாகு என்று சொல்லி சுகமாக்கினீர். ஐயா என்று சொல்லி சுகமாக்கினீர். ஐயா என்று சொல்லி சுகமாக்கினீர். மத்தேயு 8:2-3 நான் வாசிக்கிறேன். அப்பொழுது குஷ்டரோகி ஒருவன் வந்து அவரை பணிந்து, ஆண்டவரே, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும் என்றான். இயேசு தமது கையை நீட்டி அவனை தொட்டு, எனக்கு சித்தம் உண்டு, சுத்தமாகு என்றார். உடனே குஷ்டரோகம் நீங்கி அவன் சுத்தமானான். ஆமென். அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா குஷ்டரோகிகள் ஊருக்கு வெளியில் ஒதுக்கப்பட்டிருந்தார்கள். அது மட்டும் இல்லாமல் குஷ்டரோகிகள் பக்கத்தில் தெரியாமல் யாராவது வந்தால் கூட குஷ்டரோகிகள் சொல்லணுமா, தீட்டு தீட்டு என்று. ஏன்னா பக்கத்தில் இருக்கவங்க உடனே அலர்ட் ஆகி விலகி போயிடுவாங்க. இந்த அளவுக்கு ஒரு மோசமான வாழ்வியலை கொண்டிருந்தவங்க தான் குஷ்டரோகிகள். ஆனால் இயேசு அந்த குஷ்டரோகிகளை தொட்டு சுகமாக்கினவர். இன்றைக்கு உங்களையும் அவர் சுகமாக்க வல்லமை உள்ளவர். இங்கிலீஷில் ஒரு சேயிங் இருக்குது, காட் இஸ் வில்லிங் அண்ட் ஹீ இஸ் ஏபிள். அந்த இடத்துல அந்த வார்த்தையை ஆண்டவர் சொல்கிறாரு, சித்தமுண்டு சுத்தமாகு. இந்த உலகத்தில் அநேகர் இருப்பாங்க. ஒரு சிலர் நமக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைப்பாங்க, ஆனால் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுற அளவுக்கு வசதி இருக்காது. ஒரு சிலர் இருப்பாங்க, ஹெல்ப் பண்ணுறதுக்கு எல்லா வசதியும் இருக்கும், ஆனால் ஹெல்ப் பண்ணுற மனசு இருக்காது. ஆனால் இயேசுவுக்கு இந்த ரெண்டுமே இருக்கு. அவர் நமக்கு நன்மை செய்ய விரும்புகிறார், நன்மை செய்ய வல்லமை உள்ளவராகவும் இருக்கிறார். ஆமென். அவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.